சாதனை நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும் என்கிட்ட மோதாதே என்று படத்தின் தயாரிப்பாளர் ஈராஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. என்கிட்ட மோதாதே திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா இன்று பிரசாத் லேபில் நடைபெற்றது. இதில் கதாநாயகனாக நட்டி என்கிற நடராஜ், ஈராஸ் சாகர், படத்தின் மற்றொரு கதாநாயகனாக நடித்திருக்கும் ராஜாஜி, சஞ்சிதா செட்டி, பார்வதி நாயர், இயக்குனர் ராமு செல்லப்பா, இசையமைப்பாளர் நடராஜன் சங்கரன், கணேஷ் சந்திரா, பாடலாசிரியர் யுகபாரதி, படத்தொகுப்பாளர் அத்தியப்பன் சிவா, ஸ்டண்ட் மாஸ்டர் மைக்கேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கவிஞர் யுகபாரதி பேசும்போது, எனக்கு இயக்குனர் பாண்டியராஜை மிகவும் பிடிக்கும். அவர் பசங்க படத்துக்கு தேசிய விருது வழங்கியதால் அல்ல, அவர் என்னை விட குள்ளமாக இருப்பதால் அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு எப்போதும் இயக்குனர்கள் அனைவரும் குள்ளமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. அந்த வகையில் இயக்குனர் பாண்டியராஜ் குள்ளமாக இருப்பதால் அவர் மீது எனக்கு தனி பிரியம். இப்போது என்கிட்ட மோதாதே படத்தின் இயக்குனர் ராமு செல்லப்பாவை அதைவிட எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அவர் இயக்குனர் பாண்டியராஜின் உதவி இயக்குனர் மற்றும் அவர் பாண்டியராஜை விட குள்ளமாக இருப்பார். இப்படத்தில் ஒரு பாடல் உள்ளது. அப்பாடலுக்கு சங்கர் மகாதேவன் அல்லது கைலாஸ்கர் ஆகியோரை பாட வைக்கலாம் என்ற எண்ணம் என்னிடமும் இருந்தது. ஆனால் இயக்குனர் நாம் ஏன் இந்த பாடலுக்கு நட்டி நடராஜை பாட வைக்க கூடாது என்று என்னிடமும் இசையமைப்பாளரிடமும் கேட்டார். குரல் சோதனைக்கு பின்னர் அவரையே பாட வைத்தோம். அந்த பாடல் அருமையாக வந்துள்ளது. நடிகர் நடராஜ் பாடகர் நடராஜாகவும் தொடரலாம் என்று ஆசைப்படுகிறேன். மேலும் இப்படத்தில் ஒரு பாடலை டி இமான் பாடியுள்ளார் என்றார். விழாவில் ஈரா சாகர் பேசுகையில், இப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும். 1980களில் நடந்த உண்மை விஷயங்களை கொண்ட கதைதான் என்கிட்ட மோதாதே என்றார்.